हेलो स्टूडेंट नम एस्टरडे क्लास लेसन सिक्स द फ्लवर चिल्ड्रन लेसन पातम टुडे क्लास बुक पैक अंड डी वर्ड फिल पड़पो बुक पेज नंबर 28 फर्स्ट रोमन टू पारें वर्ड स्टडी द स्टोरी मेंशन थ्री कलर्स रेड येलो अंड पिंक वाट अदर कलर्स डू यू नो राइट देयर नेम्स स्टोरी वो मूणु कलर्सर रेड येलो अंड पिंक थ्री कलर्स मटा सो मत कलर्स वो नहीं रईट पड़ूंगी नम रईट पड़ा अतरे कलर ब्लू नेक्स्ट कलर ऑरेंज नेक्स्ट ग्रीन ब्लैक व्हाइट इंडिगो रोज ब्राउन एक्सेट्रा सो इन कलर्स अब सो अगेन वन टाइम रईट पड़को ब्लू ऑरेंज ग्रीन ब्लैक व्हाइट इंडिगो rose, brown, etc. Next, read these sentences. It grieved him greatly that he was not able to look after his flowers. Look after means to take care of. Some other phrases with the word look it are given below. Check the meanings in a dictionary. Then complete the sentence below using suitable form of these phrases. So, கீழே வந்து நமக்கு சம் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம சென்டென்ஸை ரீட் பண்ணி அதோடய மீனிங் வந்து பார்த்து கரெக்டாக அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அதை ஃபில் பண்ணணும் ஸோ அது ஃபஸ்ட் வேர்டு பாருங்கள் லுக் அப் டு லுக் அப் டுனா என்னது மேலே பார்க்குறது இல்லையா லுக் டவுன் அப்னா கீழே பார்க்குறது லுக் ஃபார்வேர்டு டுனா எதிர்நோக்கி இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து லுக் ஃபார் அப்படின்னா பார்க்குறது இல்லையா லுக் பேக் அப்படின்னா என்னது திரும்பி பார்க்கறது ஸோ இப்போது நம்ம அந்த ஃபைவ் வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங்ஸ்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம சென்டென்ஸை ரீட் பண்ணி அதில் ஃபில் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் த மேனேஜர் வாஸ் வெரி அன்பாப்புலர் அஸ் ஹீ டேஸ் ஹிஸ் ஜூனியர் கொலீக்ஸ் அதாவது மேனேஜர் வந்து அன்பாப்புலராக இல்லை அவர் எதுக்காக அன்பாப்புலராக இல்லை அப்படின்னா அவரோட ஜூனியர் கொலீக்ஸை வந்து என்ன செஞ்சார்னா மரியாதை இல்லாமல் இழிவாக பார்க்குறாரு ஸோ அப்போ என்ன செய்கிறது கீழே கீழ் நோக்கி பார்க்குறாரு அவங்கள உயரமாக உயரமான இடத்துல வச்சு பார்க்காம கீழ் நோக்கி தாழ்வான இடத்துல வச்சு அவங்கள மரியாதை இல்லாமல் பார்க்குறாரு அதனால தான் அவர் வந்து எப்படி இருக்கார் பாப்புலராக இல்லை அன்பாப்புலராக இருக்கிறாரு ஓகேவா அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் லுக் டவுன் அப்பான் கீழே உள்ளவங்கள மரியாதை இல்லாமல் பார்க்குறாரு இல்லையா லுக் டவுன் அப்பான்னா கீழே பார்க்குறது அப்படி தானே லுக் டவுன் அப்பான் சென்டென்ஸ் பாருங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் தியர் கிளாஸ் டீச்சர் ஃபார் கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் டீச்சரோட கைடன்ஸ் அண்ட் அட்வைஸை வந்து பார்த்து என்ன செய்யணும் நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணால் ஸோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்க குட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படி தான் ஸோ அப்போ யாரை பார்த்து மேலே பார்க்கணும் ஸோ லுக் அப் டு அவங்களுடைய பேச்சை மேல் நடத்தி நம்ம என்ன சொல்லணும் சொல்கிறத கேட்கணும் ஸோ லுக் அப் டு தேர்ட் ஒன் பை சேயிங் சச் அன்வான்ட் திங்ஸ் யூ ஆர் ரியலி டேஸ் ட்ரபுள் எதை அதாவது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டத்தை எதிர்நோக்கணும் கஷ்டத்தை பார்க்கணும் அப்போ என்னது லுக் ஃபார் கஷ்டம் நம்மளை தேடி வரும் நெக்ஸ்ட்டு வி ஆர் டேஸ் யுவர் விஷிட் டு அவர் ஸ்கூல் மெயின் விசிட் அவர் ஸ்கூல்னாலே நம்ம யாராவது ஸ்கூலுக்கு வரதே எதிர்நோக்கி தான் இருப்போம் இல்லையா ஸோ அப்போ வி ஆர் லுக் ஃபார்வர்ட்ஸ் டு யுவர் விசிட் டு அவர் ஸ்கூல் நீங்கள் எங்களுடைய ஸ்கூலுக்கு வருவதை நினச்சி நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் டேஸ் ஆன் ஹிஸ் யங்கர் டேஸ் த மினிஸ்டர் செட் தேட் ஹி வாஸ் ஓன்லி ஆன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸோ மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறான்னா என்னுடைய யங்கர் டேஸில் வந்து யங்கர் டேஸை பின்னோக்கி பார்த்தா நானும் என்னுடைய யங்கர் டேஸில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்கிறார் ஸோ அப்போ என்னது பின்னோக்கி பார்க்குறது லுக் பேக் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் Language study, read these sentences. Sitting at the window, he saw a strange sight. Seeing this, he took pleasure in watching their games. Change the following sentences to above pattern. The first has been done for you. The man stopped the car and asked for direction. Stopping the car, the man asked for direction. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே பேட்டர்னில் வந்து நம்மளும் சேஞ்ச் பண்ணணும் அதாவது என்ன செஞ்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து த மேன் ஸ்டாப் த கார் அண்ட் ஆஸ்க்டு ஃபார் டைரெக்ஷன் மேன் வந்து என்ன செய்யணும் மனிதன் வந்து காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சார் வழி கேட்டார் செகண்ட் இதில் எப்படி இருக்குன்னா
காரை நிறுத்தி அந்த மனிதர் வழி கேட்டார் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல அந்த மனிதன் காரை நிறுத்தி வழி கேட்டார் செகண்ட் ஒன்ல காரை நிறுத்தி அந்த மனிதன் வழி கேட்டார் ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான் பட் அதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து நவுனை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது செகண்ட் சென்டென்ஸில் வந்து நவுனை வந்து அந்த பிளேஸை வந்து என்ன செஞ்சுருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து நவுனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க பிட்வீனில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் இனிமேல் வர்ற அந்த நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற சென்டென்ஸை வந்து என்ன செய்யணும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் செகண்ட் ஒன் பாருங்கள் இது வந்து உங்களுடைய புக்கில் எழுத பிளேஸ் இருந்தால் எழுதிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணிக்கலாம் செகண்ட் சென்டென்ஸ் ஹீ லுக்குடு அவுட் ஆஃப் த விண்டோ அண்ட் சா லிட்டில் சில்ட்ரன் டான்ஸிங் இன் ஹிஸ் கார்டன் ஸோ ஒரு ஜன்ன வழியாக பார்த்தாரு என்ன செஞ்சாங்க சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க லுக்கிங் அவுட் ஆஃப் த விண்டோ ஹீ சா லிட்டில் சில்ட்ரன் டான்ஸிங் இன் ஹிஸ் கார்டன் ஜன்னல் வழியாக பார்த்தபோது குழந்தைங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அவர் ஃபஸ்ட்டு பார்த்தார் டான்ஸ் ஆடினாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது பார்த்த போது அந்த போது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது இல்லையா ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் ஹீ லுக்குடு அப்படின்றத பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சு போன செயலை வந்து நம்ம என்ன செய்கிறோம் கண்டினியூஸில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு லுக்குடு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஹீ அப்படிங்கிற நவுன் இருக்குது அந்த நவுனை வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மிடிலில் நம்ம எடுத்திருக்கோம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த லுக்குடு அப்படின்னு இருக்குத பாஸ்ட் டென்ஸை கண்டினியூஸ் டென்ஸாக ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் லுக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் அவுட் ஆஃப் த விண்டோ நெக்ஸ்ட் அந்த அண்டு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஹீ இருக்கு இல்லையா அந்த நவுனை தூக்கி சென்டரில் அண்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணுறோம் ஹீ சா லிட்டில் சில்ட்ரன் டான்ஸிங் இன் ஹீஸ் கார்டன் பாருங்கள் தருண் வாக்டு அக்ராஸ் த ரோட் அண்ட் வென்ட் டு த மெடிக்கல் ஷாப் தருண் வந்து நடந்து போனால் ரோடை வந்து கிராஸ் பண்ணி போனான் அண்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனான் ஆனால் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் நடந்து போயிட்டுருக்கும்போது தருண் வந்து மெடிக்கல் ஷாப் போனான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படி தானே அப்போ நம்ம என்ன செய்யணும் வாக்டு அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் வாக்கிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் வாக்கிங் அக்ராஸ் த ரோட் அண்டை கட் பண்ணிவிட்டு அந்த அண்டு பிளேஸில் என்ன வரும் நவுனாக போடணும் நவுன் இந்த இடத்துல நமக்கு நவுன் என்னது தருண் ஸோ தருண் டு த மெடிக்கல் ஷாப் ஸோ இதே மாதிரி தான் என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் ஃபோர் ஸ்டாண்டர்ஸ் பாருங்கள் த ஓல்டு மேன் ஃபெல்ட் லோன்லி அண்ட் வென்ட் ஃபார் எ வாக் ஸோ இந்த இதில் நவுன் இது த ஓல்டு மேன் த ஓல்டு மேனை ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படி தானே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது ஃபெல்ட் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபீலிங் அப்படின்னு மாற்றணும் ஃபீலிங் லோன்லி அண்டை கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நவுனை கொண்டு வரணும் த ஓல்டு மேன் வென்ட் ஃபார் எ வாக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் த உமன் செலக்டட் எ பிங்க் சாரி அண்ட் ஆஸ்க்டு த சேல்ஸ் கேர்ள் டு பேக் இட் ஸோ இதில் வந்து இந்த உமன்கிற நவுனை என்ன செய்யணும் நம்ம அண்டுக்கு பதிலாக ஆட் பண்ணணும் இப்போ செலக்டடுங்கிறத செலக்டிங் சேஞ்ச் பண்ணணும் செலக்டிங் எ பிங்க் சாரி த உமன் ஆஸ்க்டு த சேல்ஸ் கேர்ள் டு பேக் இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் த லிட்டில் பாய் என்டர்டு த தியேட்டர் அண்ட் லுக்குடு ஃபார் எ வேக்கன்ட் சீட் த லிட்டில் பாய் என்ன செய்யணும் அண்டுக்கு பதிலாக ஆட் பண்ணணும் ஸோ என்டர்டு என்டரிங் சேஞ்ச் பண்ணணும் என்டரிங் த தியேட்டர் A little boy looked for a vacant seat. நெக்ஸ்ட் வந்து ரோமன் நம்பர் ஃபிஃப்த் வந்து நமக்கு ஒரு பர்சேஜ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபில் பண்ண போகிறோம் அதாவது மேன் வந்து எப்படி வந்து ஃப்ளவரை வந்து ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேன் வந்து சொல்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் லாங் லாங் எகோ ஐ லிவ்ட் இன் ஜப்பான் ரொம்ப நாளாக என்ன செய்கிறேன் ஜப்பானில் இருக்கேன் I loved flowers. எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் Had a beautiful garden. பியூட்டிஃபுல் கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து என்ன செய்ய ரொம்ப பிடிக்கும் Once I fell ill. எனக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை I was unable to look after my flowers. Then the flower children came to my garden. ஸோ என்னால் என்னுடைய ஃப்ளவர்ஸை வந்து என்ன செய்ய முடியல நல்லா பார்த்துக்க முடியல அதுக்கப்புறம் ஸோ வந்து ஃப்ளவர்ஸ் சில்ட்ரன் வந்து என்ன செஞ்சாங்க என்னுடைய கார்டன் வந்தாங்க தே சாங் அண்ட் டான்ஸ் எடுத்துறவங்க பாட்டு படித்தவங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க டான்ஸ் பண்ணாங்க தே கேவ் மீ அ சம் டியூ ஐ காட் வெல் ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க ஒரு இந்த லீஃப்பில் உள்ள பனித்துளி மாதிரி எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் சரியாயிட்டேன் ஆஃப்டர் சம் இயர்ஸ் கொஞ்ச நாள்
அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஐ வாஸ் ஓல்டு அண்ட் வீக், திரும்பவும் நான் வந்து ஓல்டு அண்ட் வீக் ஆயிட்டேன். தென் த ஃப்ளவர் சில்ட்ரன் கேம் அகெயின், தே கேரிட் மீ டு த லேண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். நவ் ஐ லிவ் இன் தட் லேண்ட், ஐ ஆம் ஹாப்பி ஹியர், ஆல் த ஃப்ளவர்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஸ்பிரிட்ஸ்னால் என்னுடைய ஆத்மாவை என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க லேண்ட்லேருந்து. ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என்னுடைய ஃப்ளவர் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து என்னாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.